நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 26/8/24 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் கூகுள் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டு போனால் போதுமானதுங்க. முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாது. நீங்கள் வாங்குகிற மாடுகள் கன்றுகள் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தால் போதுமானதுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 2வது ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கண்ணு போடுறதுக்கு இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. நல்ல குணவனமான மாடு, அதே மாதிரி நல்ல முகலட்சணமான மாடுங்க. காங்கை மாட்டில் தெளிவான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க. தலையீத்தில் காலையில் 1:45 சாயங்காலம் 1.5 லிட்டர் பீச்சிருக்கிறாங்க. இந்த ஈத்து 2.5 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாமுங்க. நல்ல குணமான மாடு, நல்ல முக அமைப்புங்க, நல்ல பயிர் கொம்புங்க. வால் பார்த்திங்கன்னா சன்ன வால், நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க. 2வது ஈத்து மயில மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல குணவனமாக தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. 2வது ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கண்ணு போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குது. தலையீத்தில் காலையில் 1:45 சாயங்காலம் 1.5 கறந்துருக்குது. இப்போ 2வது ஈத்துங்க 2.5 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். காங்கை கண்ணு போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. சீம்பால் கண்ணு போட்டு சீம்பால் மாறுறதுக்கு 3லிருந்து 5 நாட்கள் வரைக்கும் ஆகுங்க. அது மாடுகளை பொறுத்து வேறுபடும். சீம்பால் மாறினதுக்கப்புறமும் மாடு வந்து பாலுக்கு நிற்கலை, நகருது, உதைக்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்ததுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்கலாமுங்க. இயல்பான கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும், நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள், எருமை மாடுகள் எல்லாமே கன்று இனியதிலிருந்து 10வது நாள் to 13வது நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கர்ப்பையில் தங்கி இருக்கிற தேவையற்ற அழுக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளுங்க. அதுக்கப்புறம்தான் கர்ப்பப்பை வந்து சுருக்கம் அடைஞ்சு வாய் வந்து முழுமையாக மூடுங்க. அதுக்கப்புறம் பால் வந்து படிப்படியாக அதில் இருந்தால் ஏறுங்க. கண்ணு போட்டு முழுமையான கறவை திறன் திரும்புறதுக்கு எந்த மாடு எருமையாக இருந்தாலும் ஒரு 15 நாள் ஆனால் தான் முழுமையான கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. அதனால் முழுமையாக ஒவ்வொரு மாட்டையுமே வாங்குறவங்க கொஞ்சம் பொறுமையாக அந்த மாட்டை வந்து கையாண்டிங்கனாலே நமக்கு முழுமையான கறவை திறனை கொண்டு வந்துட முடியும். ஆட்டி ஊற்றுறது மிக சிறப்பான வழி. இல்லைனா கூட தினமும் 5வது நாளிலிருந்து கால்சியம் டானிக்கும் விட்டமின் டானிக்கும் இரண்டும் கலந்து, கால்சியம் டானிக் 100 ml, விட்டமின் டானிக் வந்து ஒரு 10 ml கலந்து ஊற்றுனீங்கன்னா மாடுகள் வந்து நல்லா தயாராகிக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க. 4 மாதம் சினை, கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. பாலோட அளவீடு காலையில் 2.5 வரைக்கும் வருங்க. சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க. காங்கைங்கன்னு போடுங்க, பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. லோக்கலில் தெரிஞ்சவங்ககிட்ட இருந்த மாடுங்க. நல்ல பழைய வர்க்கத்தில் பயிர் கொம்பில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெட்டு நீளத்தில் திருகும்பு அமைப்பு, புறவை ஏற்றம், வால் இறக்கம், மடிகள் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய 4 மாதம் சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. விலை குறைவாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து 1 காம்பில் பால் வராதுங்க. 3 காம்பில் தான் பால் வரும். சினைக்கு உத்தரவாதம் 3 காம்பில் தெளிவாக பால் வர்றதுக்கு உத்தரவாதம், பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. மாற்றம் வந்தால் கண்டிப்பாக மாற்றித்தரப்படுங்க. லோக்கலில் தெளிவாக கறந்த மாடுங்க. அதனால் 3 காம்பில் 100% தெளிவாக பாலுக்கு வரும். பாலுக்கு ஒழுங்காக நிற்கும். பாலுக்கு கறவை வந்து பார்த்திங்கன்னா அணைச்சும் பீச்சலாம், அணைக்காமையும் பீச்சலாமுங்க. காலையில் 2:30 to 2:30, சாயங்காலம் 2 லிட்டர் பால் தெளிவாக கறக்கூடிய செவலை மாடு ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. வேலைக்கு 2.5 வால் கறக்குங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 3வது ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். காலையில் 2.5, சாயங்காலம் 2 லிட்டர் பால் கறக்கும். மாடு வண்டி எறிதார் நல்ல பெரும் மாடுங்க. சினையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக 45,000 ரூபாய்க்கு மாடு விற்பனை ஆகுங்க. இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சம் 15 நாள் டைம் இருக்குது. காங்கை கண்ணு போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், சுழி சுத்தமாக இருக்குது. நல்லா தாலி வச்சா காலையில் 2.5, சாயங்காலம் 2.5 கறந்துக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 55,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வந்து
மாட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாமுங்க. வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்றவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. ஈத்து 4வது ஈத்து, சினை 9 மாதம், கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம், மயில காலை இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது, பாலோட அளவீடு காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 பால் கறந்துக்கலாமுங்க. மாடு உடல் சுத்தமாகட்டும், கொம்புதலையாகட்டும், மடிகால் சுத்தமாகட்டும், எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க, குணவனத்துலேயும் இருக்குதுங்க. இன்னா 3வது ஈத்துங்க, சினை 9 மாதம், கால் அணைக்க வேண்டாம், 5 நாளில் கண்ணு போடும், மடி நல்லா வருங்க. இன்னும் மடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா 2 சுருக்கம் இருக்குது, சுருக்கம் நீங்கி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மடியால் சுத்தத்தில் நல்லா அருமையாக இருக்கும். 4 காம்பே பூங்காம்பு, காம்பு காம்பு நல்ல இடைவெளி, 4 காம்பு ஒன்றக்கண்ட மாதிரியான அமைப்பில் இருக்குதுங்க. விற்பனை விலை 55,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, வெளிச்சத்தில் வாங்க. மதியம் 12 மணிக்கு முன்னாடி நாள்தோறும் வந்தீங்கன்னா அன்றைய பதிவு, அடுத்த நாள் போடக்கூடிய பதிவு என ஒரே இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 விற்பனை பதிவுகளை ஒன்றா பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்க முடியுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 6 பல்லுங்க, 2 நீத்துங்க, செவல மாடு, 9 மாதம் சினைங்க, கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க, கண்ணு போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. பல்லு 6 பல்லு, சினை 9 மாதம், ஈத்து 2 நீத்து, காலை மயில காலை இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது, கண்ணு போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. தலையீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 பீச்சு இருக்குதுங்க, இப்போ 2 நீத்தில் இருக்குதுங்க. காங்கைங்கன்னு போடுங்க, 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. இந்த தரமான காங்கேயம் செவளை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. 6 பல்ல, 2வது ஈத்தில், 9 மாதம் சினையில், கறவைக்கு கால் அணைக்காமல் இருக்கக்கூடிய மாடு, விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க. நல்ல தரமான மாடு, நல்ல குணமான மாடு, விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராத்தி மாட்டுக்கு பிறந்த ஒரு தார்பார்க்கர் கண்ணுங்க, கிடாரி கண்ணு. கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை, வயிறு தொங்கல் இல்லைங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. தாய்மாடோட ஃபோட்டோ வேணாலும் அனுப்ப முடியுங்க. தாய்மாடு பால் கறக்கிறவோட வீடியோவோட இந்த கண்ணு வாங்கினது இருந்தாலும் இருக்குதுங்க, வீடியோவும் இருக்குது வாட்ஸ்அப்பில், அதையும் நீங்கள் பார்க்க முடியுங்க. ராத்தி மாட்டுக்கு பிறந்த ஒரு தார்பார்க்கர் கண்ணு, கிடாரி கண்ணு, வயது 7 மாதங்கள் ஆகுது, விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. வட இந்திய கண்ணு வேணும், குறிப்பாக தார்பார்க்கர் கண்ணு வேணும், சுழி சுத்தமாக வேணும், நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாம். தாய்மாட்டில் பால் ஊற்றுற வீடியோவோட, பால் கறக்கிற வீடியோவோட இருக்குதுங்க. கண்ணு மட்டும்தாங்க விற்பனைக்கு, கன்றினுடைய விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. குடல் புழு நீக்கம், கண்ணுக்கு தோலில் போடக்கூடிய, தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுட்டோம்ங்க. அதனால் இன்னும் 2 மாதங்களுக்கு குடல் புழு நீக்கம் நீங்கள் செய்யணுங்கிற அவசியம் கிடையாதுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. ஈத்து 3வது ஈத்து சினை 9 மாதம் பெருங்கூட்டான காங்கேயம் மயிலையும் மாடுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கன்று ஈனுவதற்கு 20 நாள் டைம் இருக்குதுங்க. ஈத்து 3வது ஈத்தில் 9 மாதம் சினையில் நல்ல பெருவிட்டான மாடுங்க. மாடு சினையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக ஒரு 50,000 ரூபாயிலிருந்து ஒரு 55,000 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு உருவத்தில் பெரும் மாடுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். எருது வண்டி எருது வந்து என்ன மாதிரி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குதுங்க மாடு. இந்த மாதிரியான மாடுகள்லேருந்து பிறக்கிற கன்றுகள் நல்ல பெருவிட்டு கன்றுகளாக வரும், ஏறுகால் கன்றுகளாக இருக்குங்க. மாட்டை பார்த்திங்கனாலே தெரியும், வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் ஒரு சுத்து பெருசாக இருக்குங்க. அந்தளவுக்கு உருவத்தில் பெரிய மாடு. ஈத்து 3வது ஈத்துங்க, சினை 9 மாதம், 20 நாளில் கண் போடும். மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் இல்லை, எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால், தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க. காங்கையும் கண்ணு போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாம். மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க. விற்பனை விலை 63,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. கண்ணு போடுறதுக்கு முதல் கடைசி ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அடர்தியனம் ஓரளவுக்கு கொடுத்துட்டு வரலாமுங்க. கடைசி மாதம் வந்து புண்ணாக்கு வந்து அளவாக கொடுக்கலாம். பொட்டு மக்காசோள மாவு அந்த மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கலாமுங்க. ஏன்னா மடி வந்து வீக்கமோ இல்லை வந்து மடி சொரப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வந்து உளுந்த பொட்டு தோற பொட்டு வைக்கும்போது சொரப்பேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துக்கிட்டோம்னா போதுமானதுங்க. கண்ணு போடுறதுக்கு முதல் 3 நாளுக்கும், கண்ணு போட்டு ஒரு 3 நாளுக்கும் வந்து தினமும் 1 கிலோ நாட்டு சர்க்கரை காலையில் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரில் வச்சு கொஞ்சமாக கல் போட்டு வச்சிட்டிங்கன்னா மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கால்சியம் குறைபாடு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கொடுக்குறதன் மூலிமா சரியாகுங்க. இப்போ எப்படி மனிதர்களுக்கு உடம்புல லோ சுகர் ஆகுதோ அதே மாதிரி தான் நாட்டு மாடுகளுக்கும் குளுக்கோஸ் லெவல் வந்து குறைஞ்சி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தள்ளாட்டம் மாதிரி ஆகிறது, சில மாடுகளுக்கு கண்ணு தெரியாமல் போகிறது, அதிகமாக உமிழ்நீர் சுரந்து வெளியே வந்து சொட்டு சொட்டாக வந்து நுரை தள்ளுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடலில் மாடுகளுக்கு குளுக்கோஸ் லெவல் குறையிறதுக்கான அறிகுறிங்க. இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை தொடர்ந்து அதனுடைய இதில் வந்து ஒரு கண்ணு போடுறதுக்கு முன்னாடியும் கண்ணு போட்டும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னம்னா அதிலிருந்து நம்ம மாடுகளை இந்த மாதிரியான சூழலுக்கு ஆட்படாமல் மாடுகளை தவிர்த்துக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, 2வது நீத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. கண்ணு மயில கண்ணு காலக்கண்ணு, கண்ணுக்கு வந்து 25 நாள் ஆகுதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். பெண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலை கறக்கிறாங்க. காலையில் 2, சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. ஈத்து 2வது ஈத்து பல்லு 4 பல்லு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். மாடு கண்ணு சுழி சுத்தம், காலையில் 2, சாயங்காலம் 2 கறந்துக்க முடியும். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. காங்கை மாடு தரமான காலக்கண்ணோட பல்லு பாக்கியில் கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. 4 பல்ல 2வது நீத்தில் காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம். நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து கறந்து பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும்தானுங்க, முழு தொகை கட்ட வேண்டியதில்லை. வீடியோவை முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கோமுங்க. எப்போவுமே முதல் 2-3 நாளுக்கு புதுசாக ஒரு மாடு வருதுன்னா மாட்டை வந்து தூக்கி கட்டிக்கிட்டு கண்ணை கீழே கட்டிட்டோம்னா கன்றுகள் சுற்றி வரும்போது மாடுகளினுடைய கயிறு தாக்கப்படாதுங்க. அதனால் எப்போவுமே மாட்டை ஒரு நாளை குருவு கட்டி கறக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆள் வந்து ஒரே ஆள் கறக்குறாங்க சூழல் இடம் பழகிக்குச்சுன்னா மாட்டை தளர்வாக கட்டி கூட கறந்துக்கலாமுங்க. நாட்டு மாடுகளை எப்போவுமே தூக்கி கட்டி கறக்கிறது தான் சரியான வழிமுறையாக இருக்குங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. மூணாவது இத்து கிர் மாடுங்க. கண்ணு வந்து கிர் கண்ணு, காலை கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க. காலையில் மூணு, சாயங்காலம் 2.5 லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம். மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது. பெண்கள் பிடிச்சி பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. ஈத்து மூணாம் ஈத்து பல்லு கடைமுளைப்பு கண்ணு காலக்கண்ணு. கண்ணுக்கு வயது 13 நாள் ஆச்சுங்க. பாலோட அளவீடு 3 2/2 பால் இருக்குது. பால் கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து நேரில் கறந்து பார்த்து செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. 4 காம் தெளிவாக பால் வருங்க. 4 காம் ஒன்றை கண்ட மாதிரி இருக்கும். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிரு கண்ணு காலக்கண்ணோடு இருக்குது. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்க வரைக்கும் வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கிற தரத்தில் தான் இருக்குதுங்க. பால் வந்து நல்ல கெட்டியாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ மாடு நம்மகிட்ட 1 வாரமாக நிற்கிது. பால் வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல திடமாக இருக்குது. வெண்ணெய் வேணும், குழந்தைகளுக்கு பன்னீர் தயாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிருமாட்டு பால் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். மற்ற விவரங்களுக்கு பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க. நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க. 25 நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. ஈத்து நாலாம் ஈத்து கண்ணு கால கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு நேரம் 2 லிட்டர் பால். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காலையில் 2 சாயங்காலம் 2 கறவை வருங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. பூங்காம்பு பெண்கள் பிடிச்சிக்கலாம், பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. குணத்தில் ரொம்ப சாதுவாக இருக்கும். யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிறதுக்கு ஏற்ற மாடு. பெண்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க. நம்ம பெரும்பாலும் பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடாக இருந்தால் மட்டும்தான் விற்பனைக்காகவே நம்ம வாங்குகிறோமுங்க. ஏன்னா பெரும்பாலான வீடுகளில் பெண்கள் தான் பார்க்குறாங்க, பெண்கள் தான் கறக்கிறாங்க. நம்மகிட்ட ஃபோனில் கேட்குறதுமே வந்து பெண்கள் கறக்கிற மாதிரியான மாடு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. அதுவும் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 40-50 ரூபாய்க்குள்ளே காங்கை மாடு இருக்கான்னு தான் கேட்குறாங்க. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த விலையில் தான் மாடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்து போடுறோமுங்க. இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய்ங்க. நாலாம் நீத்துங்க மயில மாடு கண்ணு மயில கண்ணு கால கண்ணு. 25 நாள் ஆச்சு. கால் அணைக்க வேண்டாம். 4 காம்பு ஒரே மாதிரி இருக்கும். பூங்காம்பாக இருக்கும். பாலுக்கு ஒழுக்கமாக நிற்கும். தமிர் நல்ல பெருந்தமிருங்க. பூங்காம்பில் பெருந்தமிரில் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் நல்ல மாடாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து 2 நேரம் கறந்து பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். விற்பனை விலை 44,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.